காமராஜர் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் வாழப்பாடி சேலம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு காமராஜர் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக், அதாவது தினமொரு தலைவர்களை கோபாலகிருஷ்ண கோகலையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிற எக்ஸப்ட் பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஸோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பயனடிட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு லெசன் வைஸாக வரி லைன் பை லைனாக நம்ம போட போகிறோம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஸோ அதையும் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ அப்கம்மிங் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரப்போகுது, அதனால் அதை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ 6 to 10th வரைக்கும் இருக்க எல்லா புக்ஸ்லேயும் எல்லா லெசன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வரி வரியாக உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஸோ ஆதரவு தெரியுங்க. ஓகே, ஸோ இப்போ டாபிக் உள்ளே போகலாம். ஸோ கோபாலகிருஷ்ண கோகலையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோபாலகிருஷ்ண கோகலே, ஸோ அவர் வந்து மகாராஷ்டிராவில், இவர் வந்து சொல்லணும்னா மிதவாதிகள் குரூப், அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசம் ஏற்பட்ட போது ரெண்டு குரூப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க. ஒன்று மிதவாதம், ஒன்று தீவிரவாதம், ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மிதவாத தலைவர்கள் வரக்கூடியவர் தான் நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே. தீவிரவாத குரூப்பில் இருந்தது தான் திலகர். ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோ நம்ம திலகரை பற்றி போட்டிருக்கோம். ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றியுமே கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கடி ரைஸ் ஆகக்கூடிய ஒரு டாப்பிக்கு. அதுவும் லீடர்ஸில் நம்ம தினமொரு தலைவர்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல டிஎன்பிஎஸ்சியில் எந்த டாபிக்ஸ்லாம் அடிக்கடி கேட்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு மெயினானதாக பார்த்து உங்களுக்கு செலக்டிவாக தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த வரிசையில் இன்றைக்கி கோபாலகிருஷ்ண கோகலே ரொம்ப முக்கியமானவர். அவரை பற்றியும் எக்ஸாமில் அடிக்கடி நமக்கு கொஷின் கேட்டே இருக்காங்க. ஸோ மிதவாதிகள் தலைவராக இவர் தான் இருந்தார். ரொம்ப படித்த, நன்கு கற்றறிந்த மனிதர் இவர். இவர் வந்து மகாராஷ்டிராவில் 1886 வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறக்கிறார், ஓகேங்களா? கோபாலகிருஷ்ண கோகலே அவருடைய பை பர்த்திங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1886. ஸோ என்ன, அவர் தான் பிறந்தார். ஸோ இவர் பிறந்து ஸோ சுதந்திர போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பங்கெடுத்து கொண்டு காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டு காங்கிரஸில் இருந்து ஸோ மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்களை கலந்து கொண்டு இவங்க என்னென்னா காங்கிரஸ் மிதவாதிகளுடைய கொள்கைகள் எப்படி இருந்ததுன்னா, ஸோ மனு கொடுக்கறது, விண்ணப்பம் கொடுக்கறது, ஸோ இது மூலயமா என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு கெஞ்சுற மாதிரி ஒரு இது மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் அதை வந்து தீவிரவாதிகளுக்கு அதை பிடிக்கவில்லை. அதனால் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சதுனால ஸோ அதுக்கு தலைவராக இவர் தான் தேர்வு செஞ்சு இது பண்ணாங்க. இவர் இவருடைய அரசியல் குருவாக ஏற்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எம்ஜி ராணடை அப்படிங்கிறது தான் இவருடைய அரசியல் குரு. ஏன்னா அரசியல் குரு யார், யாருக்கு யார் அரசியல் குரு அப்படிங்கிறது குஷின்ஸ் சம்டைம்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ அதில் தக்கான கல்விக் கழகத்தில் வந்து எம்ஜி ராண்டை தோற்றுவித்த தக்கானை கல்விக் கழகத்தில் இவர் போய் சேர்ந்துட்டார். அதில் சேர்ந்து ஃபுல்லாக தன்னுடைய இணைச்சி கொண்டு அந்த அமைப்பு மூலிமா தன்னை வந்து பணி செய்து தன்னை திறம்பட மேம்படுத்திக்கிட்டாரு. இதில் தக்கான கல்விக் கழகத்தில் அடுத்து 1902 மார்ச் 26 இருந்ததுன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய பட்ஜெட் மீது வரவு செலவு பேருரை நிகழ்த்தினார், ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பட்ஜெட் மீது வந்து வரவு செலவு உரையை ஆற்றியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கோபாலகிருஷ்ண கோகலே தான் 1902. அடுத்து பிரதிநிதித்துவம் இல்லையே வரி விதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னார், ஓகேங்களா? பிரதிநிதித்துவம் இல்லைன்னா வரி இல்லை, வரி விதிப்பு இல்லை, எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும். ஸோ நாங்கள் வந்து நாங்கள் மக்களை எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வேணும், எங்களை பிரதிநிதித்துவம் கொடுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வரி வீச்சு வரியில் வசூல் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வரி கிடையாது. அப்போ பிரதிநிதித்துவம் இல்லை, அரசியலில் பங்கேற்பு, ஸோ அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு பிரதிநிதித்துவம் முன்னிலைப்படுத்துங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வரி கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ என்னென்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப முக்கியமான கொட்டேஷன், பிரதிநிதித்துவம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன அது வரி விதிப்பு இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அடுத்து 1900 இதுவும் எக்ஸாம்பிள் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடியது, பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்ட்டு ஸோ ஸோ கேட்டிருக்காங்க அடிக்கடி எக்ஸாம்ல. 1908 பணியாளர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோற்றுவிச்சிருக்காரு. அடுத்து 1905 கோகலே தலைமையில் ஐஎன்சி மாநாடு நடந்தது, ஓகேங்களா? கோகலே தலைமையில் 1905 வந்து என்னது ஸோ ஐஎன்சி மாநாடு நடந்தது. இந்த ஐஎன்சி மாநாட்டில் ஸோ இவருடைய தலைமையில் பங்கேற்று அதில் வந்து பேசுகிறாரு.
அடுத்து 1905 வங்க பிரிவினை நடந்தது ஓகேங்களா. வங்காளத்துல ஸோ கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அப்படின்னு வந்தோம்னா ரெண்டா பிரிஞ்சு ஸோ இருந்த சமயத்துல இவங்க வந்து அந்த வங்க பிரிவினை கண்டிச்சு நம்ம இந்தியாவில் முழுமையா சுதந்திர போராட்ட சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டதே எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்க பிரிவினைக்கு அப்புறம்தான் முழு வீச்சில் எல்லாமே செயல்பட ஆரம்பித்தாங்க. ஸோ அடுத்து 1905 காசியில் நடைபெற்ற மாநாட்டில் 1905 ஸோ காசியில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வங்க பிரிவினைக்கு எதிராக எதிர்ப்பு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் ஓகேங்களா கோபாலகிருஷ்ண கோகலே. அதாவது வங்க பிரிவினை கண்டித்து அதுக்கான ஒரு எதிர்ப்பு இயக்கத்தை தோற்றுவித்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பேரரசுக்கு உட்பட்ட தன்னாட்சியை நம்ம இந்திய தேசிய காங்கிரஸுடைய நோக்கம் குறிக்கோள் அப்படின்னு வந்துன்னா இதை சொல்கிறாரு. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நமக்கு ஓகேங்களா. அப்போ என்னென்னா 1905 காசியில் நடைபெற்ற மாநாட்டில் வங்க பிரிவினையை கண்டித்து அவர் என்ன பண்ண பேரரசுக்குள்ளேயே வந்து உட்பட்ட தன்னாட்சி குறிக்கோள் வந்து கொண்டு வரதான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்கு இண்டிபெண்டாக செயல்படுறதுக்கு நீங்கள் வந்து எல்லா வசதிகளும் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களை இது பண்ணி பிரிவினை வாத்தி ஏற்படுத்தி அது மூலியமாக வந்து ஸோ எங்களை வேறுபடுத்துறது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி ஸோ எங்களுக்கு பேரரசுக்குள்ளேயே நாங்கள் தன்னாட்சி வேணும் அதுதான் எங்களை இந்திய தேசிய காங்கிரஸுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 1906 இந்திய தேசிய காங்கிரஸோடைய இங்கிலாந்து அனுப்புனாங்க ஓகேங்களா. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ரொம்ப திறமையானவர் நல்ல படித்தவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே காங்கிரஸ் சார்பாக எங்கே அனுப்புகிறாங்க அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கிலாந்துக்கு அனுப்புகிறாங்க ஓகேங்களா. இங்கிலாந்துக்கு அனுப்பி அவர் வந்து உண்மையை நிலைநாட்டுறார். இங்கே என்ன நிலை இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரி நிலை இருக்குது ரொம்ப சூழ்நிலை எப்படிலாம் மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற நிலைப்பாடு எல்லாத்தையுமே அங்கே வந்து முன்னெடுத்து வைக்கிறாரு. அப்படி எடுத்து முன்னெடுத்து சொன்னவர் யாருன்னா இவருடைய கோபாலகிருஷ்ண கோகலே தான். 1906 இந்தியாவின் வைரம் ஓகேங்களா இவர் வந்து ரொம்ப முக்கியம். இது எக்ஸாம்பிள் நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்தியாவுடைய வைரம் ஓகேங்களா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் உழைப்பாளர்களின் இளவரசன் ஓகேங்களா உழைப்பாளிகளின் இளவரசன் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் புகழ்ந்தது திலகர் தான் சொல்லியிருப்பார். இது எக்ஸாம்ல ஆல்ரெடி நம்ம கேட்டாங்கப்பா. ஸோ இந்தியாவுடைய வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் உழைப்பாளிகளின் இளவரசன் அப்படின்னு வந்து நம்ம கோகுலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அப்போ கோகுலே பற்றி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இதில் முக்கியமாக எப்போ பிறந்தார் அப்படின்னா 1886 பிறந்தார் மகாராஷ்டிராவில். ஸோ குரு இவருடைய குரு எம்ஜி ரானடே. இவர் தக்கான கல்விக்கழகத்தில் சேர்ந்து இவருடைய குருவோட சேர்ந்து இணைஞ்சு ரொம்ப பணியாற்றி இவருடைய போராட்டங்களுக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டாரு. 1902 மார்ச் 26 பிரிட்டிஷ் அரசாங்கத்து பட்ஜெட்டில் பேருரையாட்டினார். பிரதிநிதித்துவம் இல்லைன்னா வரி விதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எழுச்சி ஊட்டினார். 1908 பணியாளர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தினார். 1908 என்ன பண்ணார் பணியாளர் சங்கம் இது ரொம்ப முக்கியமானது. ஸோ கோவிலை தலைமையில் ஐஎன்சி மாநாடு எப்படினா 1905 நடந்தது. 1905 வங்க பிரிவினை வந்து கண்டித்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. அடுத்து 1905 காசியில் நடைபெற்ற மாநாட்டில் வங்க பிரிவினையை எதிர்ப்பைக்கமாக ஆதரித்து ஸோ அதில் பேரரசுக்கு உட்பட்ட தன்னாட்சி தான் ஐஎன்சியுடைய குறிக்கோள். பேரரசுக்கு உட்பட்ட தன்னாட்சி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை குறிக்கோள் இது பண்ணுறாரு. அடுத்து 1906 ஐஎன்சி சார்பாக ஸோ இவரை கோகலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நிலை அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நிலையெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. ஸோ அடுத்து இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் உழைப்பாளர்களின் இளவரசர் அப்படின்னு இவருடைய புகழாரம் சுட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய திலகர் தான் புகழாரம் சுட்டியிருப்பாரு. இந்தியாவில் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சங்கத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா 1905 இந்திய தொண்டர்கள் சங்கம் ஓகேல இந்திய தொண்டர்கள் சங்கம் இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ இந்திய தொண்டர்கள் சங்கத்துக்கு இன்னொரு சொல்ல சேவகர்கள் சங்கம் சேவர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேல தொண்டர்கள் சங்கம் தொண்டனாவே என்னது சேவை செய்கிறதுங்களா. ஸோ இப்போ சேவர்கள் சங்கம் அல்லது தொண்டர்கள் சங்கம்னு கேட்டால் யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஸோ இவர் தான் ஆரம்பித்தார் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில். மக்களுக்கு சேவை செய்ய பக்தர்களை உருவாக்குதே இச்சங்கத்தினுடைய நோக்கம் ஓகேல. ஸோ இந்திய சேவர்கள் சங்கம்னா மக்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக சேவை செய்யணும் அதுதான் இந்த நோக்கத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய பக்தர்களுக்கான முக்கியமான வேண்டுகோள் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறார் ஓகேங்களா கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ இந்த அமைப்பில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா சீனிவாச சாஸ்திரி என்எம் ஜோஷி பண்டித் இருதயநாத் குன்சுரு இவங்கெல்லாம் வந்து இந்திய தொண்டர்கள் சங்கத்தில் ஸோ உறுப்பினர்களாக வந்து சேர்ந்தாங்க. யார் யார் சீனிவாச சாஸ்திரியும் என்எம் ஜோஷி பண்டித் இருதயநாத் இவங்கெல்லாம் உறுப்பினராக சேர்ந்தாங்க. 1912 ஆண்டில்
தென்னாப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா போனார். தென்னாப்பிரிக்காவில் போய் அப்போ ஆரம்ப காலத்தில் ஸோ என்ன இன ஒதுக்கல் கொள்கை ரொம்ப அதீத லெவலில் இருந்தது. அந்த இன ஒதுக்கல் கொள்கை எதிராக ஸோ அங்கே காந்தி போராடிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு அவருடைய போராட்டத்தில் ஸோ அங்கேயே பங்கேற்றிருக்கிறாரு நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலேகம். ஸோ பங்கேற்றுட்டு அதுலேருந்து காந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு எடுக்கிறார், மிஸ்டர் காந்தி நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வாங்க, கண்டிப்பாக இங்கேயும் போராடுறீங்க ஓகே, இருந்தாலும் இந்தியாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போராடுங்க அப்படின்னு சொல்லி காந்தியை இந்தியாவுக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே தான். ஸோ அவருடைய கோபாலகிருஷ்ண கோகலேவுடைய அழைப்பு ஏற்று தான் என்ன பண்ணியிருப்பார்னா அவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஓகேங்களா, கோபாலகிருஷ்ண கோகலேவுடைய அழைப்பை ஏற்று தான் பண்ணியிருப்பார், அவர் இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஸோ இந்தியாவுக்கு வந்த உடனே இவருடைய மூல காரணமாக இருந்தவர் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான். ஸோ இதனால் கோகலே வந்து தன்னுடைய அரசியல் குருவாக காந்தி வந்ததுன்னா ஏற்றிருப்பார். ஸோ அடுத்து வந்ததுன்னா 1915 பிப்ரவரி 15 இவர் இறந்துருவார், கோபாலகிருஷ்ண கோகலே இறந்துருவார். அப்போ எதிர்த்து காந்தி அங்கே தென்னாப்பிரிக்காவில் போராட்டம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை எதிர்த்து போராட வந்த காந்தியடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ இந்தியாவுக்கு வர மூல காரணமாக சேவை புரியும் மாதிரி வந்து இவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, காந்தி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வர மூல காரணம் கோகலே தான். ஓகேங்களா, ஸோ அதனால் காந்தி தன்னுடைய அரசியல் குருவாக யாரை ஏற்றிட்டாருன்னா கோகலே. ஓகேங்களா, கோகலேடைய அரசியல் குருன்னா எம்ஜி ராண்டர் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ 1915 பிப்ரவரி 15 ஒரு மரணம் அடைஞ்சிடறாரு. இப்போ கோபாலகிருஷ்ண கோகலேயில் இந்திய தொண்டர்கள் சங்கம் அல்லது சேவர்கள் சங்கம் அப்படிங்கிறது 1905 ஆரம்பித்தார். ஸோ மக்களுக்கு செய்யும் சேவையை பக்தர்களை உருவாக்குவது சங்கத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி இந்த சங்கத்தில் உறுப்பினர்களை யாரெல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா சீனிவாஸ் சாஸ்திரி, என் எம் ஜோசி, பண்டித் இருதயநாத் ஹுன்சுரு இவங்களாம் 1912 தென்னாப்பிரிக்காவில் நிறைவேற்ற எதிர்த்து போராடி வந்தவர் தான் நம்முடைய காந்தி. இந்தியாவிற்கு வந்து சேவை புரிய தான் நீங்கள் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கோகலே சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அவர் ஓகே அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு. கேட்டு அதுக்கப்புறம் இந்தியா காந்தி இந்தியா வர மூல காரணமாக கோகலே தான். அதனால் காந்தி தன்னுடைய அரசியல் குருவை யார் ஏற்றுட்டுனா கோபாலகிருஷ்ண கோகலே ஏற்றிட்டாரு. ஸோ 1915 பிப்ரவரி 15 இறந்துட்டாரு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் பற்றி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னெல்லாம் கேட்பாங்களோ ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ இதை வந்து இதனை தொடர்ந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9787278504.